இன்னைக்கு டாபிக் வந்து ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா நாட் பாசிபிளான்றதை பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம், 8 மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேட் லாஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 46 inches இருந்தது. இன்னைக்கு வந்து 32 inches இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 inches வந்து நான் வயிறில் மட்டும் ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட அதர் பாடி பார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து குறையில, இன்னும் சொல்ல போனால் பில்ட் ஆயிருக்கு. இப்போ வயிறு மட்டும் குறைஞ்சிருக்கு, ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். பட் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ வயிறை குறைக்கணும், நான் வயிறுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணலை, அதாவது ஒரு 1000 crunches இல்லை வந்து சிட்டப்ஸோ நான் பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து எந்த பாடி பார்ட் வந்து பெருசாக இருக்கோ ஃபேட்டாக இருக்கோ அதை குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான டயட்டை செட் பண்ணுங்கள், ஒரு 200 calories டெபிசிட்டில் அந்த டயட்டை செட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டயட் பிளானை செட் பண்ணுங்கள். ரெண்டாவது, கார்டியோ ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-30 minutes பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, அது எனி டைப் ஆஃப் கார்டியோ. மூணாவது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது உங்கள் டோட்டல் பாடிக்கும் வந்து கவர் ஆகிற மாதிரி, எல்லா மசில் குரூப்பும் கவர் ஆகிற மாதிரி வந்து ஒரு ஒர்க் அவுட் பிளானை ரெடி பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பாடியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் வந்து நீங்கிடும். இப்போ ஸ்பாட் ரிடக்ஷன் நாட் பாசிபிள் இல்லைன்னு எல்லாரும் சொல்றதுல பெரிய தொப்பை இல்ல எவ்வளவு பெரிய கால் இருந்தாலும் ஈஸியா கொழுப்ப கரைச்சிடலாம்.